பல இருந்து பிரிந்து வந்து இப்ப பாஜக அளவை இணைறாங்க ஏன்னா மக்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை பாக்குறாங்க அதனால தான் பாஜகவை இணைறாங்கன்னு சொல்றாங்க இது எப்படி பாருங்க நீங்க இணைறாங்கன்னு சொல்ற வார்த்தையை நான் தவறா பாக்குறேன் இணைக்க படுகிறாள்னு சொல்லுங்க ஏன்னா இணைகிற ஒவ்வொரு பிரபலத்துக்கு பின்னாடி இப்போ கூக்கா செல்வம் திமுகவன் சட்டமன்ற உறுப்பினர் போய் இணைஞ்சாரு அவர் எதுக்காக போய் இணைஞ்சாருன்னு தமிழ்நாட்டுக்கு சின்ன குழந்தை கூட தெரியும் பதவிக்காக அல்லது ஒரு நெருக்கடிக்காக ஒரு வழக்கை சந்திப்பதற்கு பணத்திற்காக போய் இணைகிறாங்களே ஒழிய ஏதோ பாஜக நீங்கள் சொல்கிறத பார்த்தா பெரிய ஒரு கொள்கைவாத கட்சி மாதிரியும் நாளைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆட்சியை பிடிச்ச படிமெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிலாம் கிடையாது நோட்டாவும் முதல் முந்திரதுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டை வாய்ப்பு இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில் இவங்க போய் இப்போ குஷ்பு போய் இணைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தேவை இருக்குது அவர் கணவர் சுந்தரிசி இருக்கிறாங்க இதே போல் வந்து இப்போ அடுத்தடுத்து நடிகர்களை இணைப்பதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் தாமரைக்கு முகமும் கிடையாது முகவரியும் கிடையாது இது இரண்டில் ஏதாவது ஒன்றை உருவாக்கிடலாம்கிற ஒரு நப்பு ஆசையில் யார் யாரையெல்லாம் வலுக்கட்டாமல் இணைக்க முடியுமோ அதுக்கான வேலையை இந்த பிஜேபி தரப்பு செஞ்சுட்டு இருக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஒன்று தான் நீங்கள் யாரை இணைத்தாலும் யா யாரை உங்கள் பிஜேபியுடைய முகமாக கொண்டு வர நினைத்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் உழைப்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் இது பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியாரின் மண் இது பிரபாகரனின் மண் இது தோழர் தமிழரசனின் மண் இந்த மண் உங்கள் பாசிசத்தை உங்கள் தாமரையை ஒருபோதும் ஏற்காது ஆனால் பீகாரில் மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க தான் நாலாவது முறை நிதிஷ்குமார் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்ட்டுருக்காங்க இல்லை இது அதை நான் எப்படி பார்க்குறேன்னா எதிர்கட்சிகளுடைய ஒரு ஒரு தவறான நிலைப்பாடு தான் நான் பார்க்குறேன் அவங்க கூட்டணி எடுத்த நிலைப்பாடாகட்டும் எதிர்கட்சிகள் அந்த கூடுதலான இடங்களை வந்து கூட்டணிக்கு ஒதுக்கியதன் விளைவு தான் எதிர்கட்சிகள் வந்து அந்த இடத்துல வந்து வாய்ப்பை தவற விடுறாங்க ஒருவேளை கூட்டணிக்கு கொடுத்ததற்கு பதிலாக அவரே போட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக பாஜக அந்த இடத்துல வந்திருக்க வாய்ப்பு இல்லை எதிராக மத்திய மத்திய பிரதேசத்தில் விரைவில் புதிய சட்டம் ஐந்தாண்டு சிறை பிரதானு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாருங்க இல்லை இங்கே வர்ற ஒவ்வொரு சட்டங்களுமே வந்து மக்களுக்கு எதிரான சட்டங்களாக தான் வருது வன்முறையை தூண்டும் இப்போ நீங்கள் சிஏ எடுத்துக்குங்க என்பிஆர் எடுத்துக்கங்க என்ஆர்சி எடுத்துக்குங்க அது எப்படி வந்து ஒரு மதம் சார்ந்த நபர்களை இப்போ பாயிண்ட் பண்ணி அவங்களை வெளியேற்றுவதற்கு அல்லது அவங்களை முடக்குவதற்கான வேலையை செய்ததோ அதே போல் இந்த ஆளுகின்ற மோடி அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்தந்த மாநிலங்களில் அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது போன்ற சட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வர்றாங்க அப்படிப்பட்ட சட்டமாக தான் இந்த லௌஜிகா சட்டத்தை நாங்கள் பார்க்குறோம் இருபத்தி நானாம் தேதி அமித்ஷா வராது பாஜக வந்து பெரிய உருவாகணும் அப்படின்றது ஒரு பக்கம் ரஜினிகாந்தை சந்திப்பதாக சொல்றாங்க ரஜினிகாந்தை சந்திக்கிறாங்க திரும்ப திரும்ப என்னன்னா ஊடகங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப ரஜினியை வந்து கேள்வி கேட்காமல் ஒரு பேட்டியும் நீங்க முடிக்கிறதே இல்லை எல்லா பேட்டிலையும் ரஜினி கமல் விஜய் இப்போ விஜய் அவரை பத்தி பேசி அப்போ இது தேவையில்லை நீங்க அமித்ஷா தாராளமாக வரட்டும் ரஜினியை சந்திக்கட்டும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கட்டும் ஆனால் இப்ப நான் என்ன கேட்குறேன் இங்க தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது அது குறித்து சந்திப்பதற்கு அமித்ஷா நேரம் இருக்குதா காடாம்புல செல்வன் ஒரு வியாபாரி முந்திரி வியாபாரி அடிச்சு கொள்ளப்பட்டிருக்காரு அது குறித்து பேசுவதற்கு அமைச்சர்களுக்கு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களோ அல்ல வருகின்ற அமித்ஷாவுக்கோ நேரம் இருக்குதா இல்லை இது குறித்து அவங்க பேசவே மாட்டாங்க ஊடகங்கள் நீங்களாவது பேசுவீங்களான்னு பார்த்தா நீங்களும் திரும்ப திரும்ப ரஜினிகாந்த் 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 ரஜினிகாந்தை வச்சு நீங்கள் நான் என்ன கேட்குறேன் அவர் வருவாரா மாட்டாரா இப்போ அது பிரச்சனை இல்லை வந்தால் அவர் வெல்வாரா மாட்டாரா அதுவும் பிரச்சனை இல்லை அதை தாண்டி இங்கே மக்களுக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நாங்கள் தயவு செய்து உங்கள்ட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான் ஊடகங்கள் இத்தனை நாட்கள் நீங்கள் இருந்ததெல்லாம் போதும் தயவு செய்து இனிமேல் ரஜினி கமலை பற்றி பேசுவதை விட்டுட்டு கமல் கமல்னு பேசிகிட்டு இருந்தீங்க இன்னைக்கு கமல் எங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் நூறு நாள் வந்து தப்பாக பேசுகிறேன் நான் அந்த வேலையை நூறு நாள் உள்ளே போயிட்டிருக்காரு கமலகாசன் அப்போ வராத விஜயை கொண்டு வந்து நீங்க வந்து விஜய் வ வர்றாரா இது பண்ணுறா அது குறித்து விவாதங்கள் வைப்பது அதெல்லாம் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு தயவு செஞ்சு ரஜினி கமல் விஜய் ஓரம் வச்சுட்டு தமிழகத்தின் பிரச்சனைகளை சிக்கல்களை பேசுவதற்கு பாருங்க அதை நாங்கள் வந்து ரொம்ப வேண்டுகோளாவே கேட்போம் முனை நாட்களிலிருந்து டாஸ் மால்ல அறுநூத்தி ஆறு கோடி வரலா இருக்கு பாருங்க இல்லை அதான் சொல்கிறேன்ல நாங்கள் இந்த ஒலிம்பிக்கில் மட்டும் அந்த த தடகள போட்டிகளில் குடிக்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சாங்கன்னு வச்சுங்களேன் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு கப்பாடிச்சிரும் ஏன்னா அந்த அளவிற்கு இந்த சமூகம் வந்து ஒரு ஒரு குடி சமூகமாக மாறி வருகிறது என்ன சொல்கிறது இளம் தலைமுறை பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் சீருடை போட்டு குடிப்பதெல்லாம் நம்ம நல்லா பார்க்க முடியுது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எடப்பாடி அரசு போன தேர்தல் அறிக்கையெல்லாம் என்ன சொன்னாங்க அவங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் படிப்படியாக நாங்கள் வந்து சாராக்கடை எண்ணிக்கையை குறைப்போம்னு அமைச்சர் ஜெயலலிதா வந்து சொல்லி தான் வாக்கு கேட்டாங்க நாங்கள் நம்பி ஓட்டு போட்டோம் இப்போ நாங்கள் கேட்பது எடப்பாடி அரசு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா இந்த பதவியேற்ற இந்த நான்கு நான்கரை ஆண்டு காலத்தில் இதுவரை நீங்கள் எத்தனை கடைகளை போட்டிருக்கீங்க கடையோட எண் என்ன எந்த ஊர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குதா ஒன்றும் கிடையாது அப்போ மக்களை வழக்கம் போல தன் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அதிமுக கட்சி ஏமாற்றும் என்பதைப் போல இந்த சாராய கடை பிரச்சனைகளும் அதே வகையைத்தான் செய்திருக்கிறது கடைகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் வருது அப்போ இப்படி இருக்கு ஒரு அரசு வந்து சாராயத்தை ஊக்குவிக்கின்ற போது மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் குடியின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் போகும் இன்னும் சொல்லப்போனால் அறுநூறு கோடி அல்ல இனி வெகு விரைவில் ஒரே நாளில் ஆறாயிரம் கோடிக்கு குடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை வேலை யாத்திரை தொடங்குவதற்கான காரணம் வந்து கந்த சிஷ்டிக்க இல்லை இது வந்து நான் என்னென்னா இது இது ஒரு மதம் சார்ந்த ஒரு இதாக நிகழ்வாக பார்க்கவே முடியாது ஏன்னா தமிழக காவல்துறையை டிஜிபி வந்து நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து இந்த யாத்திரைக்கு பின்னாடி வன்முறையை தூண்டுகின்ற எண்ணம் இருக்குது இது மதம் சார்ந்த பண்டிகைகளில் இது முழுக்க முழுக்க அரசியல் வன்முறையை தூண்ட யாத்திரை மீதை நாங்கள் பதிவு பண்ணலை காவல்துறை டிஜிபி பதிவு பண்ணியிருக்கிறார் இதை இப்போ அதுவும் அனுமதிக்க முடியாது இப்போ இந்த நேரத்தில் கொரோனா காலகட்டம் இன்னும் பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு இல்லை கல்லூரியை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது பொருளாதாரம் கீழே விழுந்து போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்து அப்படி தான் யாத்திரையை நடத்துவோங்கிறது இதெல்லாம் அதிகார திமுர் இல்லையா அதோட நீங்கள் இதை தொடங்குகிற தேதி என்ன முடிக்கிற தேதி என்ன இங்கே நல்லா தெரியும் டிசம்பர் ஆறுங்கிறது இந்தியாவில் ஒரு பதட்டமான நாள் நான் டிசம்பர் ஆறாம் தேதி தான் முடிப்பு என்ன சொல்லுவது இதை வந்து இந்த மாநில அரசு எடப்பாடி அரசுடைய குடிமையை கையில் வச்சுக்கிட்டு இல்லை இப்போ மாற்றிருக்காங்க நீதிமன்றத்துடைய இதுக்கப்புறமா மாற்றிருக்காங்க இது வந்து எப்படின்னா இந்த தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுற மாதிரி அரசு வந்து நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் மறுப்பு கொடுக்குறோம் நாங்கள் அதை மறுக்கிறோம்னு சொல்கிற மாதிரி சொல்லுது நீதிமன்றம் ஒன்று சொல்லுது ஆனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் என்ன ஒரு பிரச்சனைனா அரசே மக்களுடைய வரி பணத்தில் செலவில் அவங்க யாத்திரையை தொடங்குறாங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க திருப்பி கைது பண்ணி அவங்களுக்கு ஏசி ரூம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களை பாதுகாப்பாக வச்சுருந்து அடுத்த யாத்திரைக்கு அடுத்த பயணத்துக்கு முன்னாடி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ இது வந்து மக்களை முட்டாளர்க்கிற வேலையாக தான் நாங்கள் பார்க்குறோம் தமிழக வாழ்வு மிக தேர்தலுக்கு தயாராக ரொம்ப தயாராக இருக்குது ரொம்ப தயாராக இருக்குது மற்ற அத்தனை கட்சிகளும் இந்த கொரோனா காலகட்டத்தில் முடங்கி போயிருக்கின்ற போது அல்லது ஏதோ ஒரு லாப கணக்கு போட்டு நிற்கின்ற போது தமிழக வாழ்வுரிமை கட்சி சமரசமற்று இந்த புதிய வேளாண் மசோதாவை கண்டித்து கடந்த முப்பது நாளில் மட்டும் இருபத்தி ஒன்பது கூட்டங்கள் நான் என்னை அனுப்பி வைத்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைவரும் இந்த போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது கட்சியோட தலைமை முடிவு செய்யும் கூட்டணியாக இருந்தாலும் சரி தனித்தாக இருந்தாலும் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி